இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க ஆவலுடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள்: உடல் நலத்திற்கான ஆலோசனைகள், ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்திகள் மற்றும் காதற்கினிய கீதங்கள். இவைகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய உலகில் வியாதிகளின் எண்ணிக்கையை கணக்கிட முடியாது. ஒவ்வொரு நாளும் பெயர் தெரியாத பல பல வியாதிகளால் மனிதர்கள் இறந்து வருவதை காண்கிறோம். இந்த சூழலில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உடல் நலத்தை குறித்த செய்தியை கேளுங்கள். அதற்கு முன் ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள். நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, என் கர்த்தாவே நீர் செய்த நன்மையை. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, என் கர்த்தாவே நீர் செய்த நன்மையை. என் நெஞ்சிலதை நினைக்கையிலே என் கண்ணீர் எல்லாம் நன்றி சொல்லுதே. என் நெஞ்சிலதை நினைக்கையிலே என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, என் கர்த்தாவே நீர் செய்த நன்மையை. என் நெஞ்சில் அதை நினைக்கையிலே என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே. என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே. என்னை ஒதுக்கிய போது நீர் என்னை சேர்த்து கொண்டீர். உலகம் என்னை ஒதுக்கிய போது நீர் என்னை சேர்த்து கொண்டீர். உதவாதவன் என்று வெறுத்தவர் முன்னே உயர்த்தி நிறுத்துகின்றீர். உதவாதவன் என்று வெறுத்தவர் முன்னே உயர்த்தி நிறுத்துகின்றீர். என்னை உயர்த்தி நிறுத்துகின்றீர், உயர்த்தி நிறுத்துகின்றீர். நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, என் கர்த்தாவே நீர் செய்த நன்மையை. என் நெஞ்சிலதை நினைக்கையிலே என் கண்ணீர் எல்லாம் நன்றி சொல்லுதே. ஜீவ நதியாய்ப்பாய்கின்றீர்,
நதியாய் பாய்கின்றீ. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல என் கர்த்தாவே, நீர் செய்த நன்மையை என் நெஞ்சிலதை நினைக்கையிலே என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே, என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே. என் கால்கள் சறுக்கிடும் போது உம் கிருபையால் தாங்குகின்றீர். என் கால்கள் சறுக்கிடும் போது உம் கிருபையால் தாங்குகின்றீர். உள்ளத்தில் துயரம் பெருகிடும் போது ஆறுதல் தருகின்றீர். உள்ளத்தில் துயரம் பெருகிடும் போது ஆறுதல் தருகின்றீர் ஐயா, ஆறுதல் தருகின்றீர், ஆறுதல் தருகின்றீர். நன்றி சொல்ல வார்த்தை இல்ல என் கர்த்தாவே, நீர் செய்த நன்மையை என் நெஞ்சிலதை நினைக்கையிலே என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே, கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே, கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே. வலியுடன் வாழ்க்கை என்பது வயோதிகத்தின் சாபக்கேடு. வயதானவர்களுக்கே உரிய மனவலிகள் ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கம் பாடாக படுத்தும் உடல் வலிகள். சொல்லவும் முடியாத, மெல்லவும் முடியாத வாழ்க்கை போராட்டம் அது. வயதான பெண்களுக்கு வரக்கூடிய பல்வேறு வலிகள், அவற்றின் அறிகுறிகள், தீர்வுகள், ஆலோசனைகள் பற்றி கேட்போம். வயதான பிறகு வரக்கூடிய வலிகளை வயோதிகத்தின் அங்கமாக நினைத்து அதை யாரிடமும் சொல்லாமல் சகித்து வாழ்கிற பெண்களை அதிகம் பார்க்க முடிகிறது. இன்றைய நவீன மருத்துவத்திலோ எந்த வயதில் ஏற்படுகிற வலிகளுக்கும் தீர்வுகளும் சிகிச்சைகளும் உண்டு. திசுக்கள் தேய்வது, நீரிழிவு, இரத்த கொதிப்பு மாதிரியான நோய்களின் விளைவு, உணவில் சத்து குறைபாடு, கடைசியாக மனம் மற்றும் சூழ்நிலை தொடர்பான பிரச்சினைகள் என வயதான பெண்களின் வலிகளுக்கு பல காரணங்கள் உண்டு. இந்திய பெண்களை பொறுத்தவரை வயதான காலத்தில் ஆதரவுக்கு ஆட்கள் இன்றி தனித்து விடப்படுகிற போது, சரியான பராமரிப்பு இல்லாமல் வலிகள் அதிகமாகி அந்த அவதிகளுடனேயே வாழ வேண்டிய நிர்பந்தமும் ஒரு காரணம். வயதான பெண்களை பாதிப்பதில் முதலிடம் முழங்கால் மூட்டு வலிக்கே. 4 பெண்களில் ஒருவருக்கு இந்த வலி இருக்கிறது. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் எனப்படுகிற இந்த வலிக்கு முழங்கால் மூட்டு தேய்மானம்தான் முக்கிய காரணம். முழங்காலை அளவுக்கு அதிகமாக உபயோகிப்பது, அதிக உடல் எடை, எந்த வேலையும் செய்யாமலும் உடற்பயிற்சி இல்லாமல் இருப்பதாலும் மூட்டு வலி வரும். வயதான பெண்களுக்கு முதல் முறை முதுகு வலி வரும்போது அலட்சியம் கூடாது. கால்சியம் குறைபாட்டால் முதுகெலும்பு பலவீனமாகி நொறுங்கி வலி தீவிரமடையலாம். உடனடியாக கவனிக்காவிட்டால் நொறுங்கிய முதுகெலும்பு தண்டுவடத்தை அழுத்தி நிரந்தர நரம்பு பிரச்சினைகளை உண்டு பண்ணும். இடுப்பு வலி இல்லாத பெண்களே இல்லை எனலாம். அந்த அளவுக்கு மிக அதிகமானவர்களை பாதிக்கிறது இது. இடுப்பு எலும்பு தேய்வதாலும், முன்பு ஏற்பட்ட ஏதோ ஒரு காயத்தின் விளைவாலும், கர்ப்பப்பை இறக்கத்தினாலும் இடுப்பு வலி வரலாம். சரியான காரணத்தை கண்டறிந்து அதற்கேற்ப சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். வயதான பெண்கள் சந்திக்கிற இன்னுமொரு பரவலான பிரச்சினை கால்வலி மற்றும் கால் எரிச்சல். இதற்கு மிக முக்கிய காரணம் அதிகரித்து வருகிற நீரிழிவு, கட்டுப்பாட்டில் இல்லாத மற்றும் சரியாக கவனிக்கப்படாத நீரிழிவின் காரணத்தால் நரம்புகள் பாதித்து
கால் எரிச்சலும் வலியும் வருவது சகஜம். டயபெட்டிக் நியூரோபதி எனப்படுகிற இந்த பிரச்சினைக்கு சிறப்பு மருந்துகளும் சிகிச்சைகளும் உள்ளன. நடற்பயிற்சியும் உதவும். சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாலே வலி காணாமல் போகும். வலியை தருகிற வேலைகளையும் பயிற்சிகளையும் செய்வதை தவிர்க்க வேண்டும். சுய மருத்துவம் கூடாது. இள வயதினரைப் போல வயதானவர்களுக்கு எல்லா மருந்துகளும் ஒத்துக்கொள்ளாது. சாதாரண மருந்துகளும் மாத்திரைகளுமே கூட சில நேரங்களில் அவர்களுக்கு ஆபத்தான பக்க விளைவுகளை உருவாக்கலாம். தவிர மருத்துவரின் அறிவுரையின்றி தாமாக இவர்கள் எடுத்துக்கொள்ளும் மருந்துகள் சிறுநீரகத்தையும் கல்லீரலையும் பாதிக்கவும் கூடும். நடைப்பயிற்சி செய்யலாம். மூச்சு பயிற்சி செய்வதன் மூலம் எண்டார்பின் எனப்படுகிற இயற்கையான ஹார்மோன் சுரந்து வலியை நீக்கி இதமளிக்கும். சரியான நேரத்தில் சத்தான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அமைதியான குடும்ப சூழலும் அன்பான பராமரிப்பும் கிடைக்கும் போது வயோதிக பருவம் வலியில்லாத வசந்த பருவமாக மாறும். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இன்றைய வாழ்க்கை பிரச்சினைக்கு தீர்வு காண விரும்புகிறீர்களா? சத்திய வசனத்தை கேளுங்கள். இன்றைய செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் வழங்க இருக்கிறார். அதற்கு முன்னதாக உங்களுக்காக ஒரு இனிய பாடல் வருகிறது, கேளுங்கள்.
கர்த்தருக்கு அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அட்வெந்த் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்தித்து தேவ வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பு நேயர்களே, இன்றைய தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஆரோனும் அவனுடைய குமாரரும் எதினால் ஆசாரிய ஊழியத்திற்கு பிரித்து வைக்கப்பட்டார்கள் என்று தெரியுமா? யாத்ராகமம் 30:30 ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக என்று ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டார். தேவன் ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் குமாரரையும் பரிசுத்தம் படுத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆம், ஆரோனையும் அவனது குமாரரையும் ஆசாரிய ஊழியத்திற்காக அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம், தேவனுடைய பிரத்யேக ஊழியத்தை செய்யும்படிக்கு ஆண்டவரால் அவர்கள் பிரித்து வைக்கப்பட்டார்கள். தத்தம் செய்தல் என்கின்ற வார்த்தையையும் நாம் உபயோகப்படுத்தலாம். பொதுவானதில் அல்லது சாதாரணமானதிலிருந்து ஒரு நபரையோ அல்லது ஒரு பொருளையோ பிரித்தெடுத்து தேவனுடைய பரிசுத்தமான காரியத்திற்கு பிரதிஷ்டை செய்வதாகும். அவ்விதமாகத்தான் ஆரோனையும் அவனுடைய குமாரரையும் ஆண்டவர் பிரதிஷ்டை செய்தார். எதற்காக? பரிசுத்தமான காரியத்தை செய்யும்படியாக, தேவனுடைய சமூகத்தில் ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவர் அவர்களை பிரித்தெடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக எப்படி ஆரோனையும் அவனது குமாரரையும் ஆண்டவர் அவருடைய ஊழியத்திற்காக அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தினாரோ, அவ்விதமாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். 1 Peter 2:9 நீங்களோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று வாசிக்கிறோம். ஆம், நாம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். நம்மை விசேஷித்தவர்களாக ஆண்டவர் நம்மை அபிஷேகம் செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் அதை மறந்துவிடக்கூடாது. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள் என்று பேதுரு எழுதுகிறார்.
நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கவில்லை. நாம் பிரித்தெடுக்கப்படவில்லை. அவருடைய ஜனமாக இல்லை. ஆசாரிய கூட்டமாக நாம் இல்லை. ஆனால் இப்பொழுது அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் அவருடைய சந்ததியாய், அவருடைய ஆசாரியர்களாய், அவருடைய பரிசுத்த ஜாதியாய், அவருடைய சொந்த ஜனமாக நாம் காணப்படுகிறோம். எதிலிருந்து நம்மை அழைத்திருக்கிறார் தெரியுமா? நீங்களோ உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய என்று வாசிக்கிறோம். அதாவது பாவத்தில் இருந்து, இருளில் இருந்த நம்மை வெளிச்சத்திற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இருளில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை மீட்டு வெளிச்சத்தில் கொண்டு வந்து அவருடைய சொந்த ஜனமாக நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நம்முடைய இருதயத்தில் நாம் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் என்று 4:3 வாசிக்கிறோம். நாம் ஆண்டவரிடத்தில் பக்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் ஆண்டவருக்கு பக்தியுள்ளவனாக நான் காணப்பட வேண்டும். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே என்று வேதம் சொல்கிறது. நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவை உண்மையாக தொழுது கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் பக்தி வினயத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவரை நேசிப்பது மிகவும் அவசியம். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பட்சத்தில்தான் நாம் ஆண்டவருக்காக தேவனால் பிரித்தெடுக்கப்பட முடியும். கிறிஸ்துவிடம் ஒருவன் வரும்போது அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். அதாவது ஒருவன் கிறிஸ்துவினிடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடியவனாகவோ அல்லது அவருடைய சீஷனாகவோ மாற வேண்டும். அவன் கிறிஸ்துவிடம் வந்த நாளில் இருந்து அவன் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ளும் மாணவனாக மாறுகிறான். அவன் கிறிஸ்துவின் பள்ளியில் நுழைந்திருக்கிறான். அதிலிருந்து அவன் வாழ்நாள் பரியந்தமும் பட்டம் பெற்று வெளியே வருவது கிடையாது. அவன் தேவனுடைய பாடசாலையில் பாடம் படித்து கொண்டே இருக்கிறவனாக இருக்கிறான். அவ்விதமாக பிரியமானவர்களே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் அவரை குறித்து கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பாரத்தை அவருடைய சமூகத்தில் இறக்கி வைத்து அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக நாம் பிரவேசித்து அவரை குறித்து நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். சீஷனாக, ஒரு மாணவனாக நாம் மாற வேண்டும். மேலும் லூக்கா 14:26 கூறுகிறார், யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆம், நாம் மற்ற எல்லாரையும் விட நாம் தேவனை நாம் விசுவாசிக்கிறவர்களாக, தேவனை அதிகமாக நேசிக்கிறவர்களாக, தேவனை நாம் நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் வெறுப்பது என்று சொல்லி வசனத்தில் வாசிக்கும் பொழுது வெறுத்தல் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. மாறாக தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிப்பதென்பது தேவனை நேசிப்பது ஆகாது என்பதுதான் அந்த வெறுத்தல் என்பதின் பொருள். அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அதாவது ஏசாவை காட்டிலும் நான் யாக்கோபை அதிகமாய் நேசித்தேன் என்பது அதனுடைய பொருள்.
வெறுப்பது என்ற வார்த்தையை அதில் சொல்லப்பட்டதுபடியே எடுத்துக்கொள்ளாமல், தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்ற பொருளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது, தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய சிநேகம் தேவனை விட வேறு எதற்கும் எவருக்கும் கொடுக்கப்படக்கூடாது. மேலான அன்பை நாம் தேவனுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும். மேலும் வாசிக்கிறோம், அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளையெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று சொல்லி. ஆம், நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தின் அர்த்தமாக இருக்கிறது. நம்முடைய எல்லா சூழலிலும் நம்மை பிரித்தெடுத்த, நம்மை அபிஷேகம் செய்த, நம்மை பரிசுத்தப்படுத்தியுள்ள தேவனுக்கு நாம் முதலிடத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்துவோம், அவரை உயர்த்துவோம். காரணம், அவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அவர் நம்மை அவருடைய சொந்த ஜனமாக நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். நாம் ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவரே, மீண்டுமாக உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம், கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, நீர் எங்களை பிரித்தெடுத்தமைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இருளில் இருந்த எங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி ஏறெடுக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, நீர் எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வெளிச்சத்தில் நடக்க நேர் கிருபை செய்தலும், எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு முதன்மையான இடத்தை கொடுத்து உம்மை முன்னிறுத்தி சகல காரியங்களையும் செய்ய நீர் எங்களை பலப்படுத்தியலும். ஆண்டவரே, இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வது தரல வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். எங்களுடைய இன்றைய ஒளிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்களது முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா.